நான் ஒன்று இங்கே மிச்சர் சாப்பிட வர கிடையாது அப்படின்னு ஸ்ருதிகா அவங்களும் கோவப்பட்டு ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க ஹிந்தி பிக் பாஸ்ல. எதனால இந்த பரபரப்பு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஹிந்தி பிக் பாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்ருதிகா அவங்க போனதுனால ரொம்பவே எல்லாரும் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் போன சமயத்துல நிறைய சர்ச்சைகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாங்க. ஸ்ருதிகா அவங்க வெகுளித்தனமான பேச்சு தாங்க எல்லாரையுமே ரசிக்க வச்சது. நிறைய பேர் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்ருதிகா அவங்கள யாரெல்லாம் முதல் முறை பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்ருதிகா அவங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சதுனாலயோ என்னமோ அவங்களை வந்து நிறையவே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்ப பாதி நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சொல்ல போனா போட்டியாளர்கள் கூட அடிக்கடி நிறைய சண்டைகள் அதெல்லாம் வந்துட்டே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுல பெரிய அடிதடியே அரங்கேறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பெண் போட்டியாளரான சாரா அவங்க வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் எடுத்து அடிச்சு நொறுக்கி தன்னை தடுக்க வந்த போட்டியாளர்களையும் அடிச்சிருக்காங்க. தடுக்க போன ஆண் போட்டியாளரோட சட்டையை கிழிச்சு அவங்களுடைய நெஞ்சு பகுதியில நகங்களை எல்லாம் வச்சு கிழிச்சு போட்டியாளர்கள் எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க. வீட்டுல அவங்க ஆவேசமா பொருட்களை உடைச்சு கூச்சலிட்டு இருக்க சக போட்டியாளர்கள் சுத்தி நின்னு வேடிக்கை எல்லாம் பாத்திருக்காங்க. அப்ப சாரா பக்கத்துல போன ஸ்ருதிகா அவங்க அவங்களை ரொம்பவே சமாதானப்படுத்தினாங்க. இத பார்த்த சக போட்டியாளர்கள் அவங்க இவ்வளவு கோபமா இருக்காங்கல்ல, நீ எதுக்கு போய் பேசுற, எதுவும் பேசாத அப்படின்னு தடுத்திருக்காங்க. நான் ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள மிச்சர் சாப்பிட எல்லாம் வரல, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் தப்ப வந்துட்டு தட்டி கேப்பேன், என் கண் முன்னாடி என்ன விஷயம் நடக்குதோ அதை வந்து தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்ருதிகா அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு. நான் விளையாடதான் வந்திருக்கேன், அதுக்காக என்ன பிரச்சனை நடந்தாலும் பாத்துட்டு இருக்க முடியாது, நான் வந்து அவங்க கிட்ட சமாதானப்படி பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல சாரா அவங்களோட இந்த செயலால சனிக்கிழமை இந்த விஷயத்த பத்தி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே பேசவே கிடையாது. சோகமா சாரா அவங்களும் தனியாவே இருந்தாங்க. பக்கத்துல போன ஸ்ருதிகா அவங்க உங்ககிட்ட நான் பேசல, நீங்களும் என் கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு பக்கத்திலேயே வந்து இருந்தாங்க. நீங்க வானத்தை பாக்குற மாதிரி நானும் வானத்தை பாக்குறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. மெல்ல மெல்ல அவங்க கிட்ட பேச்சும் கொடுத்தாங்க. சாரா அவங்களும் மனம் விட்டு நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஸ்ருதிகா அவங்களுடைய இந்த செயல் இணையத்துல பலரோட பாராட்டையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க எங்க தமிழ் பொண்ணு, யாருக்கு என்ன நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்போம், அவங்களுக்கு ஆறுதலா இருப்போம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் பேசுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்ருதிகா அவங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸ்ருதிகா அவங்களுக்கு தாங்க இந்த முறை கப்பு கொடுக்கணும், அவங்க தாங்க ஜெயிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல் எல்லாம் உண்மையாலுமே ரொம்ப ரசிக்க வைக்கிறதுங்க. பாக்குறதுக்கே வந்து அவங்க இவ்வளவுதான் ரியலா இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் உண்மையான குணம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதான் விளையாட்டா வெகுளித்தனமா அவங்க பேசுற விஷயங்கள் இருந்தாலும், நிறைய பேர் ஓவர் ஆக்டிங் அது இதுன்னு திட்டினாலும், இப்ப எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. ஸ்ருதிகா கண்டிப்பா கப்பு ஸ்ருதிகா அவங்களுக்கு தான் அப்படின்னு எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில நிறைய பாராட்டும் வந்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோக்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமேது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.